இந்த இரண்டு செடியையும் ஒன்றாக வைத்து வளர்த்தால் செல்வம் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, என்ன செடி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க, அதில் மாற்றமே கிடையாது. சரி, இப்போ என்ன செடின்னு பார்க்கலாம். துளசி, அதுக்கப்புறம் தொட்டா சினிங்கி. இது வந்து துளசி செடி, நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கிறவங்க இருப்பீங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெலாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் கேட்டிங்கன்னா தொட்டா சினிங்கி செடி வந்து நிறையா கிடைக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குங்க, ஆனால் அப்படி ஒன்றும் செல்வம் சேரலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வைக்க வேண்டிய இடமும் வைக்க வேண்டிய முறை, அதனுடைய பராமரிப்பு, இதை வச்சு தான் அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்குங்க. அதாவது இந்த தொட்டா சினிங்கி செடியையும் துளசி செடியையும் ரெண்டையும் ஒரே செடி வளர்க்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும் ஒன்றா, சரிங்களா? நீங்கள் அந்த தொட்டி, ஒரே தொட்டியில் ரெண்டு செடியையும் ஒன்றா வைக்கணும். சின்ன சின்ன செடியாக வச்சா கூட போதுங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒன்றா வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் செல்வம் வந்து நிலைக்க ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் எல்லாம் கட்டுப்படும். உங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் விருத்தி, உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா கிழக்கு பகுதியில் வைக்கணும். வீட்டு வாசலுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை வந்து ஒரு அந்த தொட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை மட்டுமாச்சும் இந்த மஞ்சள் குங்குமம் அந்த தொட்டிக்கு வச்சு ஒரு தீபம் காமிச்சிட்டு மட்டும் வாங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலிமா உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். குடும்பமும் ரொம்ப செழிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விதவிதமான வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும், மிஸ் பண்ணாமல் இருக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.